இப்போ இந்த செட்டப் பேஷண்ட் யூஸ்க்கு ரெடியாக இருக்கு. பேஷண்ட் யூஸுக்கு நம்ம சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் இதில் செட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த ஹெச்எஃப்என்சி மிஷின் ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு பவர் சோர்ஸ் வேணும். இந்த மிஷின்குள்ள பேட்டரி இல்லை, அதனால கரண்ட் இல்லாத பட்சத்தில், கண்டினியூஸ் பவர் சப்ளை இல்லாத பட்சத்தில் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ கண்டினியூஸ் பவர் சப்ளை இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த மிஷினை நம்ம ஆன் பண்ணும்போது பவர் பட்டனை 3 வினாடிகள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மிஷின் ஆன் ஆகுது. இந்த மிஷின் ஆன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சில சைன்ஸ் தெரியுது. அது ஒரு டிராஃபிக் சிக்னல் லைட் போல காண்பிக்குது. இதுல கடைசியில இந்த டிராபிக் சிக்னல்ல கிரீன் வெளிச்சம் தெரியுது. அப்படின்னா இந்த மிஷின் சுத்திகரிக்கப்பட்டு டிஸ்இன்ஃபெக்ட் செய்யப்பட்டு பேஷண்ட் யூஸுக்கு ரெடியா இருக்குங்கிறது தான் சுட்டி காட்டுது. இப்போ அடுத்த ஸ்டெப், டிஸ்இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அடுத்த ஸ்டெப் எந்த மோட்ல இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது அடல்ட் பேஷண்ட்ஸ் பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணணுமா இல்லை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். இப்படி இந்த மிஷின் சுத்திட்டு இருக்கும் போது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இருந்ததுன்னா இந்த பட்டர்ஃப்ளையும் இந்த பேர்டும் சேர்ந்து ஒரே ஸ்கிரீன்ல தெரியும். இந்த பட்டர்ஃப்ளையும் இந்த பறவையும் அந்த ஸ்கிரீன்ல இல்லை அப்படின்னா அது அடல்ட் மோடுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மிஷின் ரெடியா இருக்குங்கிறது அர்த்தம். ஒருவேளை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற அந்த மோட்ல, ஜூனியர் மோட்ல இருந்து பட்டர்ஃப்ளையும் போர்டும் இருந்து பேர்டும் இருந்துச்சுன்னா இந்த பிளே பட்டனை 5 வினாடிகள் கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஜூனியர் மோட்ல இருக்கிறது அடல்ட் மோடுக்கு தானா ரெடி ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 3 நம்பர்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், அடுத்து வர்றது ஃப்ளோ, தேர்ட் ஒன் FiO2, மூணாவதா வர்றது FiO2. இதை ஒன்னொன்னா எப்படி செட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த பிளே பட்டன் ப்ரெஸ் பண்ணும். பிளே பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தெரியக்கூடிய பராமீட்டர் டெம்பரேச்சர். இப்போ இந்த ஸ்கிரீன் லாக் ஆயிருக்கு. இந்த ஸ்கிரீனை அன்லாக் பண்ணணும்னா மேல் ஆரோ கீழ ஆரோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 3 லிருந்து 5 வினாடிகள் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லாக் ஆயிருக்க ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம டெம்பரேச்சரை எப்படி வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா அடல்ட்டுக்கு 37 டிகிரி செல்சியஸ்ல தான் செட் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த HFNC சர்க்கியூட்ல ரொம்ப தண்ணி சேர்ந்துட்டு கண்டென்சேட் ஜாஸ்தியா இருந்துச்சு, இல்லனா பேஷண்டோட மூக்கின் துவாரங்கள் கிட்ட ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நம்ம இந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ லாக் ஆனதால தானா லாக் ஆயிடும், அதனால இந்த மேல் ஆரோ கீழ ஆரோவையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது அன்லாக் ஆயிடுச்சு. டவுன் ஆரோ கீழ ஆரோவை ப்ரெஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் 34 இல்லை 31 நம்மளால மாற்ற முடியும். ஆனா அடல்ட் பேஷண்ட்டுக்கு யூஸ்வலா 37 டிகிரியில செட் பண்ணிட்டோம். இந்த பிளே பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன் லாக் ஆயிடுது. மறுபடியும் இந்த பிளே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்த பேராமீட்டர் செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த HFNC அடல்ட் சர்க்கியூட்ல 10 லிட்டர்ல இருந்து 60 லிட்டர் வரைக்கும் ஆக்சிஜனை வேகமா நம்மளால கொடுக்க முடியும். இந்த ஸ்கிரீன் லாக் ஆயிருக்கு. எடுத்த உடனே 60 லிட்டர்ஸ் அடல்ட் பேஷண்ட்டுக்கு கொடுத்தா அவங்களால அந்த வேகமான காற்றை தாங்கிக்க முடியாது. ஸோ நம்ம மறுபடியும் மேலாரோவையும் கீழாரையும் சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. அப்போ நம்ம இந்த வேல்யூவை யூஸ்வலாக 35 லிருந்து 40 ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக ஒரு 5 நிமிஷத்துக்கும் 5 லிட்டர்ஸை கூட்டிக்கிட்டே போய் 60 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு ஈஸியாக அதை ஏற்றுக்கிற தன்மை வந்துடும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பிளே பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 3வதாக வரக்கூடியது தான் FiO2, எவ்வளோ ஆக்சிஜன் நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகிறோங்கிறது. இந்த ஸ்க்ரீன் இப்போது அன்லாக் ஆகிருக்கு. இதை நம்ம செட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டருக்கு கனெக்ட் ஆகிருக்க வால்வை ஓப்பன் பண்ணணும். இந்த வால்வை ஓப்பன் பண்ணும்போது FiO2 சேஞ்சஸ் தானாகவே மிஷினில் நடக்குது. இப்போ ஃப்ளோ மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃப்ளோ மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. யூஸ்வலாக அரவுண்ட் 40% FiO2 ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணும்போது அவங்களோட மூச்சு கஷ்டம், மூச்சு வேகமாக விடுறது இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம மெதுவாக 60% FiO2 வரைக்கும் கொடுக்க முடியும். இந்த ஸ்க்ரீனையும் லாக் பண்ணிட்டு ஆக்சிஜனை செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனை லாக் பண்ணிட்டு இப்போ இந்த மிஷின்
ரொம்ப ரெடியா இருக்கு பேஷண்ட் யூஸ் பண்றதுக்கு. கடைசியா நம்ம கொடுக்க வேண்டியது இந்த HNC சர்க்யூட்ல நம்ம அட்டாச் பண்ணியிருக்க நேசல் இன்டர்ஃபேஸ பேஷண்டோட மூக்கின் துவாரங்களுக்கு உள்ள இந்த ப்ராங்ஸ செலுத்தி நம்ம டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல பார்க்கும்போது இந்த நேசல் இன்டர்ஃபேஸ் சுத்தி ஒரு 50% மூக்கின் துவாரங்கள் காலியாக இருக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேஷண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். அவரோட இதய துடிப்பு, ஹார்ட் ரேட்டு, மூச்சு விடுற வேகம், மூச்சு விடுற தன்மை, ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இதை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு மிஷினில் தேவையான பாராமீட்டர்ஸ் சேஞ்சஸ் பண்ணணும்.